அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்க்காத்து. மறுஜென்ம நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மாலிக். எப்படி இருக்கீங்க? சில பேர் எனக்கு கால்ஸ் மூலிமாவும் கேட்குறாங்க, மெசேஜ் மூலிமாவும் கேட்குறாங்க, இல்லை ஆஃபீஸில் வரவங்களும் கேட்குறாங்க, கமௌண்ட்ஸ்லேயும் கேட்குறாங்க. ஐயா, பழைய வாகனம் வாங்கலாமா? செகண்ட்ஸில் பைக் வாங்கலாமா? கார் வாங்கலாமா? இல்லை வீடு எதுனா வாங்கலாமா? இப்படிலாம் சில கேள்வி சில பேர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. செகண்ட்ஸ் வாகனம் வாங்கலாமான்னு. செகண்ட்ஸ் வாகனம் இல்லாதப்பட்டவங்க வாங்குறதால எந்த ஒரு தப்பும் கிடையாது. எதுக்கு செகண்ட்ஸ் வாகனம் வாங்கலாமான்னு ஒரு டவுட் வருதுன்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில நம்பரில் முக்கியமானது இருக்கும். இந்த நம்பர் தான் அவருக்கு இந்த நம்பர் அவனுக்கு செட்டாகும். உங்களுக்கே ஸ்டார்டிங்லேருந்தே வளர்கிறதுலேருந்தே இருக்கிறவரையும் தெரியும், எனக்கு 7 செட்டாகும், எனக்கு 3 செட்டாகும், எனக்கு 5 முடிவு செட்டாகும் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் வாங்குகிற வாகனத்தில் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலருன்னு ஒன்று இருக்கும், எனக்கு இந்த கலர் தான் செட் ஆகுது, இந்த கலர் செட் ஆகுது, அது ரெண்டாவது விஷயம் பாருங்கள். மூணாவது, இந்த வண்டி இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க யார், அவங்க என்னவா இருந்தாங்க, அந்த வண்டி எதனால் விற்கிறாங்க, இந்த வண்டி ஆக்சிடென்ட்னா ஆயிருக்கா, இல்லை எதனா ஒரு மிருகத்துக்கு மேலே மோதி இருக்கா, இல்லை வச்சுருந்தவன் கடன் கட்ட முடியாமல் விற்றுருக்கானா, இல்லை இந்த வண்டி வாங்கினதால் அவன் ஆல்ரெடி கடங்காரன் ஆகிட்டானா. நம்ம சில பேர் கேட்பீங்க, வண்டியால் கடங்காரன் ஆக முடியுமா, வண்டியால் பிச்சைக்காரன் ஆக முடியுமா, வண்டியால்? வாகனன்றது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது, நம்ம கூடியே இருக்கிறது, நம்மளை உயிர் காப்பாத்துலேருந்து நம்மளை அந்தஸ்துக்கு கொண்டு வர்றது, நம்மளை அந்தஸ்துக்கு கூடுறதும் வாகனம் தான். அது பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. ஸோ எதனால் அந்த வண்டி விற்கிறான், அது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு விற்கிறானா, இல்லை அவனுக்கு கைக்கு செட் ஆகலை? ஒருத்தர் செகண்ட்ஸ் வண்டி விற்கிறனாலே அது அவனுக்கு செட்டாக டியூ கட்ட முடியாமல் சில வண்டி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. சில வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா அவன் கலர் செட் ஆகாது, நம்பர் செட் ஆகாது, வாஸ்துப்படி அவனுக்கு அந்த நம்பர் சூட் ஆகாது, அதனால் விற்றுருவான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணோம், அதெல்லாம் பார்த்துட்டு இந்த நம்பர் நம்மளுக்கு செட் ஆகுதா, இந்த கலர் செட் ஆகுதா, இந்த வண்டி யார் வச்சுருந்தான், அவன் ரெக்கார்டு வாங்கி பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. எதனால தான் வண்டி விற்றா, டியூ கட்ட முடியாமல் விற்றானா, தாராளமாக வாங்குங்க. சில மிருகத்துக்கு நான் பேர் சொல்ல விரும்பலை, சில ஜீவராசி மேலே மோதி இருப்பாங்க, அந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்காதீங்க. உங்களுக்கு கலர் பிடிக்கலையா, அந்த கலர் உங்களுக்கு செட் ஆகாதா, வாங்காதீங்க. அதுமாதிரி நம்பர் செட் ஆகாதா, தயவு செஞ்சு வாங்காதீங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, வாங்கலாமான்னா தாராளமாக கண்ணு மூடி வாங்கலாம். பழைய வாகனம் வாங்குறதாலலாம் கிடையாது, சில பேர்லாம் முத முதல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பழசை வாங்கி ஓட்டி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் புது வாங்கின கூட வாங்கலாம். ஸோ அது பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இல்லை வீடாக இருந்தாலும் சரி. பழைய வீடு இருக்கா, ஒரு பழைய பில்டிங் வாங்குறீங்க, டெமாலேஜ் உடச்சி கட்ட போகிறீங்கன்னா அந்த இடத்துல அது பிரச்சனை இல்லை. இல்லை பழைய வீடு வாங்க போகிறோம், அதில் தான் நான் வசிக்க போகிறோம், இல்லை வாடகாரில் விட போகிறேன்னா அந்த வீடு எதுக்காக விற்கிறாங்க, அந்த வீடு விற்கிறவன் கடங்காரி விற்கிறானா, இல்லை அந்த வீட்டில் உடம்பு சரியாதவங்க என்ன இருந்தாங்களா, இல்லை என்ன டெட் யாரா இறந்து போய் தூக்க மாட்டிக்கிட்டோம் அந்தமாதிரி சூசைட் பண்ணவங்க இருந்தாங்களா, இல்லை அந்த வீட்டில் கிணறு எதனா இருக்கா, இந்த மாதிரிலாம் இல்லை எதுக்காக விற்கிறாங்க, இந்த மாதிரி ரீசன்லாம் கேளுங்க. இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு எல்லாமே கிளியராக இருக்குது, இல்லை அவரால் கடன் கட்ட முடியலன்னு விற்கிறாரு, இல்லை ஃபாரின் போகிறதால விற்கிறாங்க, ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது அதனால் விற்றுடுறாங்க, அந்த மாதிரி ரீசனில் தான் தைரியமாக வாங்குங்க. ஒருத்தன் கடங்காரனாகி ஆல்ரெடி அந்த இடத்தால் ஒன்றுமே நம்ம கீழே வந்திருப்பான், அந்த இடத்த நீங்கள் வாங்கி நீங்களும் அதே மாதிரி கீழே தான் வரணும். ஸோ சொல்ல வர பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிங்க. ஒருத்த இடம் கட்டவே முடியாத ஒரு பர்சன் விற்கிறான்னா அந்த இடம் அவனுக்கு செட் ஆகலன்னு அர்த்தம், அந்த வண்டி அவனுக்கு செட் ஆகலன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் உங்களுக்கும், அது நம்மளுக்கு சரி வருமா, உங்கள் மனசுக்கு உங்களோட வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, இதை வாங்கினா லைஃப்பில் எல்லாருக்கும் தோணுச்சுன்னா வாங்குங்க. அதே மாதிரி தான் வாகனமும் சரி, காராக இருந்தாலும் சரி, பைக் இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, வாஸ்து பிரகாரம் கரெக்டாக இருக்குது, நம்பர் பிரகாரம் கரெக்டாக இருக்குது, கலர் கரெக்டாக இருக்குது, வீடாக இருந்தால் வாஸ்து சரியாக இருக்குது, அமைப்பு எல்லாமே இருக்குது, ஈஸ்ட்டு நார்த்து சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே கரெக்டாக இருந்தால் கண்ணு மூடி நீங்கள் வாங்கலாம். விலையை பற்றி நான் பேச வரல, அமைப்பை பற்றி தான் பேச வரேன், புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக வாங்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. யாரது வாங்குகிறோம், எதுக்காக வாங்குகிறோம், இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. யாரது வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி, அவங்க எதனால் என்ன பாதிப்பு வந்துருச்சு, இந்த பாதிப்பால் அவங்க அதை விற்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கிளியராக வாங்கினீங்கன்னா நீங்கள் திருப்பி விற்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, பழைய வாகனம் வாங்கலாமான்னு, கண்ணு மூடி வாங்கலாம், தைரியமாக வாங்குங்க, உங்களுக்கு செட் ஆச்சுனா மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாங்கிட்டு ஐயோ நம்ம வாங்கிட்டோம், நம்மளுக்கு செட், ஏன்னா சின்ன மீன் சொல் உங்களுக்கு சிறுவிலே தெரிய வந்துடும், ஒரு மாதத்துக்குள்ளே தெரிய வந்துடும், வண்டி வாங்கி நல்லா ஒரு ப்ரொமோஷன் வந்துருச்சு, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க, ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் வந்துருச்சுன்னா செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதே இருக்கிறது எல்லாமே போக ஆரம்பிச்சிச்சுன்னா வாகனம் செட் ஆகவில்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சிறுசாக சிறிதாக இருக்கும்போதே அந்த வண்டியை கைமாற்றிடுங்க.
இல்லை இல்லை மேல்கொண்டு நான் வச்சு தான் பார்த்துப்பேன்னா இன்னும் இருக்கிறதே இழக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, நல்லதே நடங்க, நல்லதே நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்து.